Hi everyone, welcome to my channel My Daily Cooking. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு DIY தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சோப் தான் பார்க்க போறோம். இந்த சோப் வந்து நல்ல ஸ்கின்னை வந்து டீப் கிளென்ஸ் பண்ணி பிரைட் பண்ணும். சோ இதுக்கு நான் வந்து கோட் மில்க் பேஸ் சோப் சோப் பேஸ் எடுத்துக்கிறேன். நீங்க கோட் மில்க் தான் எடுக்கணும் இல்ல, நார்மல் மில்க் எனி மில்க் பேஸ் சோப் எடுக்கலாம். இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி சோப் பேஸ் இப்ப கிடைக்கல அப்படினா நீங்க டவ் சோப் இருக்கலையா அது வந்து ஒரு டவ் சோப் நீங்க எடுத்துக்கலாம். சோ நார்மல் இந்த மாதிரி பேஸ் எடுக்கறீங்க அப்படினா 150 கிராம் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். 1 கப் 150 கிராம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி நல்ல தோலோட துருவி எடுத்துக்கலாம். தோல்ல வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க. ஆஃப் கோர்ஸ் நம்ம சாப்பிட்றப்ப வந்து அது வந்து கிளென்லினஸ் இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம அதை எடுத்துடுறோம். பட் அட்லீஸ்ட் நம்ம ஸ்கின்னுக்கு போடுறப்போ அது அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பட் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் துருவிக்கோங்க. திருப்பிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீ ஸ்ட்ரைனரோ இல்லை ஒரு துணியை வச்சு அதோட ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. நீங்கள் அதோட அந்த மாவு இருக்க விஷயம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அந்த ஜூஸ் மட்டும்தான் எடுக்கும். இது வந்து அப்படி ஒரு ஸ்கின் பிரைட்னிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயை பற்றி நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. இதில் அவ்வளோ வந்து ஸ்கின் ஷைனிங் அண்ட் பிரைட்னிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது கூட அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன். அரிசி மாவு வந்து கொரியன் ஸ்கின் கேரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. அது அவ்வளோ நல்லது. இது கூடவே தேன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேன் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்கும். இது கூட கிளிசரின் 1 டேபிள் ஸ்பூன். அது நல்ல ஸ்கின்னுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த ப்ரொபோர்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட அதிகமாக வேறு எது யூஸ் பண்ணாலும் ரியாக்ட் ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. மெயினாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரைட்னிங் என்ன ஒன்று கட கட கடன்னு முதல்ல போய் அந்த லெமன் எடுத்துப்பாங்க. நிறைய பேர் ஸ்கின்னுக்கு சிட்ரிக் ஆசிட் சேராது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு சேரும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் நான் வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ரைஸ் அண்ட் தேன் அண்ட் கோகோனட் ஆயிலுங்கிறது வந்து ஒரு சூப்பர்பமான காம்பினேஷன். அது உங்கள் ஸ்கின்னை வந்து அவ்வளோ பிரைட் ஆக்கும். கண்டிப்பாக ஒயிட்டனிங்கன்றது வேற பிரைட்டனிங்கன்றது வேற. நான் பண்ணுறது பிரைட்டனிங் சோப்பு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சோப் பேஸை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மில் வந்து கரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ நல்லா அது வந்து சோப் உருகிடணும். நீங்கள் வந்து டவ் சோப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா துருவிடுங்க. இப்போ நம்ம முன்னாடி வந்து செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் எண்ணெய் அரிசி மாவெல்லாம் சேர்த்து அந்த மிக்சர் அதோட இப்போ நமக்கு கரைச்சி வச்சுருக்க சோப் பேஸை வந்து கலந்துக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட வந்து டவ் சோப் இல்லை அப்படின்னா நீங்கள் பியூர் சோப் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் கிளிசரின் பேஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணக்கூடாது, பால் பவுடரை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்கார்பரேட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் வந்து நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே இருக்கிற தன்மையுடைய பொருட்கள் அப்படிங்கிறதுனால பேஸ் சீக்கிரமாக இறுக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இன்கேஸ் இறுகிருச்சு அப்படின்னா கவலையே படாதீங்க. திருப்பி டபுள் பாயிலிங்கில் வச்சிங்க அப்படின்னா சரியாக போயிடும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இல்லைன்னா இந்த சானிடைசர் இருக்கும் இல்லையா அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் இல்லை. நம்ம வந்து கையில் தொட்டு தொட்டு சோப்பை எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஜெர்ம்ஸ் கில் பண்ணுறதுக்காகவும் இதுக்குள்ளே எந்த பபுள்ஸும் ஃபார்ம் ஆகிறது ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சோப் மோல்டில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த சோப்பை நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சோப் மோல்டில் இல்லைன்னா நார்மலாக எனி கண்டெய்னரில் வேஸ்லின் தடவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிரைட்னிங்கான இந்த சோப் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இது ரொம்ப யூஸ்வலாக நான் பார்க்குற ரிசல்ட்டை விட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஒரு ஃபேஸ் பேக் போடுறத விட இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு அழகான பிரைட்டான க்ளோவான ஃபேஸ் கிடைக்கும். நான் ஆல்ரெடி க்ளோவுக்கான ஒரு சோப் தனியாக பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் மேலே ஐ பட்டனில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல பிரைட்டனிங் கொடுக்கும். அதே சமயம் ஒரு மைல்ட் க்ளோ கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோப்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்க போது. பிகாஸ் நிறைய பேர் அது விரும்பி கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால. ஸோ கீப் ஆன் வாட்சிங். அதை நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணணும். அப்போதான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்